ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் யுவர் மேத்ஸ் மாரிராஜன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து 10ஆம் வகுப்புக்கு பாடம் 3ல பயிற்சி 3.2ல மொத கணக்கு கொடுக்கப்பட்ட பலருப்பு கோவைகளின் மீப்போவா காண்க. ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ். ஒரு நிமிஷம் கவனிங்க, நம்பருக்கு பாக்குற மாதிரி தான் இதுக்கும் பார்க்க போறோம். முதல் நம்பருக்கு எப்படி பார்ப்போம் பார்ப்போம். உதாரணத்துக்கு இப்ப 48க்கும் 36க்கும் பார்க்கணும் வச்சுக்கலேன், என்ன செய்வோம்? முதல் 48 எழுதுவோம் மொக்க நம்பரை, 36 எழுதி வகுப்போம். ஒரு 36 சொச்சம் 12. அப்ப இந்த 12 கொண்டு இதை வகுக்கலாம் அல்லது இதை வகுக்கலாம், மேல இருக்கிறத மட்டும் வகுக்க கூடாது. கவனமா 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 யாரும் வச்சுக்கோங்க. இந்த 12 வச்சு இதையும் வகுக்கலாம், இதையும் வகுக்கலாம், எதனால வகுக்கலாம் உங்க இஷ்டம் பாத்தீங்க. சப்ப உள்ள எழுபத்தி வகுக்கலாம், இதையும் வகுக்கலாம். 36 12 வகுத்தீங்கன்னா என்ன வருது? 3 12 36 முடிஞ்சு போச்சு. இது என்னைக்குமே மேல பார்க்க கூடாது, இங்க மட்டும் தான் பாக்கணும். அப்ப எதுப்பா மீ போவா? 32 ஜிசிடி வந்து 12. இதே மாதிரி தான் செய்ய போறோம் பாத்தீங்க. இதுல ஏதாவது பெருசு நினைச்சுக்கலாம், எதுக்கு அடுக்கு பெருசா இருக்கோ அதைத்தான் பெருசுன்னு நினைக்கணும். அப்ப எது அடுக்கு பெருசா இருக்குங்க? வந்து எக்ஸ் பவர் 4 எக்ஸ் அடுக்கு ஒரே மாதிரி இருந்தா எதனால எழுதிக்கலாம் பாத்துக்கோங்க. அடுக்கு பெருசா இருந்தா மட்டும் பெருக்கிறதுங்க, அடுக்கு ஒரே மாதிரி இருந்தா எதனால முதல் எழுதிக்கலாம் நீங்க போடுங்க. இப்ப முதல் அதை எழுதுங்க, எக்ஸ் பவர் 4 இல்லாததுக்கு 0 போடுங்க, பிளஸ் 3 எக்ஸ் கியூ பிளஸ் 0 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 எதால வகுக்கணும்? இன்னொருனால எக்ஸ் கியூ பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 எக்ஸ் பிளஸ் 3. முதல் உறுப்பு அளவுங்க. அப்ப எக்ஸ் பவர் 4 பை எக்ஸ் கியூப் என்ன வரும்? எக்ஸ் வரும். அத போடுங்க. இப்போ உங்களுக்கு சரியா இருக்கான்னு பாக்க, இது ரெண்டையும் பொறுக்கி பாருங்க. இது வருதான்னு பாருங்க, வந்துச்சு. பெருங்க, எக்ஸ் இன்ட் எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4, அப்புறம் எக்ஸ் இன்ட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப், அப்புறம் எக்ஸ் இன்ட் மைனஸ் 5 எக்ஸ் மினஸ் 5 எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் எக்ஸ் இன்ட் பிளஸ் 3 பிளஸ் 3 எக்ஸ். இப்ப என்ன செய்ய? கூச்சப்படாம சப்ட்ராக்ட் பண்ணணும். கோட போடுவீங்க, இதனால இது மைனஸ் இது மைனஸ் இது பிளஸ் இது மைனஸ் சதக்கு கழிஞ்சாபம் 2 எக்ஸ் கியூ, அடுத்து பிளஸ் 5 எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து மினஸ் 4 எக்ஸ். ஒரு தம் மட்டும் இறக்குங்க, மைனஸ் 3 திருப்பி ஃபர்ஸ்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்ப என்ன வரும்? 2 எக்ஸ் கியூப் பை எக்ஸ் கியூப் 2 வரும். அந்த 2 என்ன? 2 பிளஸ் 2 போட்டு பெருக்குங்க. அதே போல 2 இன்ட் எக்ஸ் கியூப் 2 எக்ஸ் கியூப் பிளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் மினஸ் 10 எக்ஸ் பிளஸ் 6. அதே மௌனி, அதே போல சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர் டடக் டடக். அடுத்து என்ன வரும்? 3 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6 எக்ஸ் மினஸ் 9. இது ஏதோ காமன் அக்கன் பாருங்களேன் இருக்கு. 3 அது எழுதுங்க, 3 இன்ட்டு போடுங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3. இந்த 3 எங்கேயுமே கட் ஆகாது, அதனால 3 ஆட்டைக்கு மல்லி அடிச்சு விட்டுட்டு இப்ப இதை கொண்டு இதை அல்ல இதை எதனாலும் உங்க இஷ்டம் எதனாலும் எடுத்துக்கலாம் பாத்தீங்க. எது சிறுசோ அதை நமக்கு வேகமா வரும். அப்ப இதுதான் குட்டி, அதை எழுதுங்க. அதை எழுதுங்க, எக்ஸ் கியூ பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 எக்ஸ் பிளஸ் 3. இதை போடுங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3. வழக்கம் போல ஃபர்ஸ்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்ப எக்ஸ் கியூ பை எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்? எக்ஸ் போடுங்க மேல. அதே போல பெருங்க, அப்ப எக்ஸ் கியூ பிளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 எக்ஸ். அதே மாதிரி சப்ட்ராக்ட் மை மை பி பி என்ன வரும்? அப்ப கட்டு என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து மைனஸ் 2 எக்ஸ் அடுத்து பிளஸ் 3. இது அதே போல ஃபர்ஸ்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் இருப்பா, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மினஸ் 1 போடுங்க பெருங்க. எல்லாம் போயிருச்சா? அப்ப எதை பார்க்க கூடாது? மேல இருக்கிறது நீங்க எப்பயுமே பார்க்க கூடாது. சைடு என்ன இருக்குப்பா? இதுதான் பாத்தீங்க, எழுதுங்க ஜிசிடி. ஜிசிடி வந்திருக்கு, எல்லாமே அடிச்சு கட்டணும். எல்லாம் 0 வந்துச்சுன்னா ஜிசிடி வந்து இது, வல்லேனா 1 வல்லேனா 1 யா வச்சுக்கங்க. இங்க வந்துருச்சு 0 வராம எது வந்தாலும் ஆன்சர் என்னப்பா? 1 எழுதுங்க. ஜிசிடி அல்லது மீப்போவா ஈக்குவல் டு 1. என்ன மாணவர்களே பிடிச்சிருந்தா, சாரி எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3. சாரி 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 வெரி வெரி சாரி, ஜிசிடி இதுதான். இங்க பார்த்தோம்ல எது ஜிசிடி? இங்க பார்த்தோம்ல இதுதான்ல. அதே போல இங்க வர்றதா ஜிசிடி பாத்துக்கோங்க. அப்ப மீ போவா ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.